ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஊரில் மருத்துவ குணம் மிக்க அரிய வகை மூலிகை எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதால அதோட மதிப்பு நமக்கு தெரியாமலே போயிடுது இல்லையா? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் 100 வயசு வரை ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மூலிகை செடிகள் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட மருந்து மாத்திரை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் உடல்நிலை சரியில்லைனாலும் சரி மூலிகை செடி தான் பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் சித்தகத்தி அப்படின்ற பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பூ பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரா இருக்கும். இதுல நீண்ட மெல்லிய தட்டையான காய்களும் இருக்கும். இது ரொம்பவே சின்ன மரமா தான் இருக்கும். இந்த மரம் மஞ்சள் பயிருக்கு நிழல் தரும் வகையில தமிழகம் எங்கும் பயிரிடப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே மென்மையா தான் இருக்கும், ஆனா ரொம்பவே சீக்கிரமா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே பூக்களை வயல்களுக்கு உரமாவும் பயன்படுத்துறாங்களாம். இத சிற்றகத்தி அப்படின்னும் கருஞ்சம்பை அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். சோ இந்த பூனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பாக்கலாம். இந்த சித்தகத்தி பூவை நல்லெண்ணெயோட காய்ச்சி அதை வடிகட்டி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தலைவலி, கழுத்து நரம்பு வலி, மூக்கில் நீர் வடிறது, தலைபாரம், ஆஸ்துமா, தலையில நீர் கோர்த்திருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே சிறந்த தீர்வா இருக்குமா. இந்த பூவோட இலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அரைச்சு நம்ம உடம்புல எங்கேயாவது கட்டி இருக்கு அப்படின்னா அந்த கட்டியில வச்சு தடவணும் அப்படின்னா கட்டிகள் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தோல்ல ஏற்படக்கூடிய படை, சொறி, அரிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை அரைச்சு தோல்ல தடவலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, கீழ்வாத வலி, காயங்கள், வீக்கம், நீரிழிவு நோய், இது எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்தாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான அரிய வகை மருத்துவ செடிகள் எல்லாமே நம்ம ரோட்ல சாலை ஓரங்கள்ல தன்னால பூத்து கிடக்கும். பலருக்கு பல செடிகள் பத்தியும் அதனுடைய மருத்துவ குணங்கள் பத்தியும் தெரியாம இருக்கலாம். பலர் தெரிஞ்சுக்கிட்டே அதை வந்து யூஸ் பண்ணிக்காம இருப்பாங்க. இதே போல நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவுல இந்த மருத்துவ செடிகள் எல்லாமே அழிஞ்சே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சோ இத்தனை பயனுள்ள சித்தகத்தி பூவை இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த ஒரு தீர்வா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.